கேர்ஸ், நான் உங்களோட ஃபுட்டு மாமா வந்திருக்கேன். இன்றைக்கி நெல்லிக்காய் சாதம் செஞ்சு காட்டலான் இருக்கேன். நெல்லிக்காயோட மருத்துவ குணங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விட்டமின் சி நிறைய இருக்குது. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நெல்லிக்காய் ரெண்டு துருவி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், ரைஸ், அதுக்கு தேவையான உப்பு, இவ்வளோதான் அதுக்கு தேவையானது. நம்ம செய்முறை பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சிட்டோம். ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டோம். நல்லா பொரியணும். அது பொரிஞ்சவொடனே நம்ம கடலைப்பருப்பு போடுறோம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா வறுத்துட்டோம். இது கொஞ்சம் பொன்னீரமாகட்டும். கொஞ்சம் பொன்னீரமானவுடனே நான் துருவி வச்சு அந்த நெல்லிக்காய் போட்டுக்கிறேன். துருவி வச்சு நெல்லிக்காயும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு நம்ம ரைஸ், அதுக்கு தேவையான ரைஸ் போட்டு, அதுக்கு தேவையான ரைஸ் போட்டாச்சு. மஞ்சத்தூள், கலருக்கு மஞ்சத்தூள், அளவு சால்ட் போட்டுக்கிறோம். ரொம்ப ஈஸி தான், அது சிம்பிள், ஆனால் ஹெல்த்தி. நம்ம ரைஸ் வந்து கொஞ்சம் வீட்டில் இருந்தால் கூட நம்ம நெல்லிக்காய் இருந்தால் ஒரு நெல்லிக்காய் துருவி போட்டு டக்குன்னு செஞ்சிடலாம். லெமன் ரைஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. லெமன் ரைஸும் ஒரு விதத்தில் ஹெல்த்தி, இதுவும் ஒரு விதத்தில் ஹெல்த்தி. நம்ம நெல்லிக்காயை அப்படியே சாப்பிட முடியாட்டுன்னா அப்படி ரைஸாக செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம். விட்டமின் சி இருக்குது. அதனால் இந்த நெல்லிக்காய் சாதம் செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். நம்முடைய நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, ரொம்ப ஈஸி தான். குழந்தைகளுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. டாக்டர்ஸே டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட சொல்கிறாங்க. ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது நம்ம ஒரு ஆப்பிளுக்கு ஈக்குவல். அது இது ஆப்பிளை விட விலை சீப்பு தான். நம்ம இதை வாங்கி சாப்பிடலாம். இது முட்டி வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்கள் விட்டமின் சி இருக்குது, எதிர்ப்பு சக்தி உருவாக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் நெல்லிக்காய் சாதம் வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் செஞ்சுருக்கதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.